Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல புளியா சட்னி ஸ்பெஷல் தேங்காய் பூரணம். இந்த தேங்காய் பூரணம் நம்ம கொழக்கட்டையில வச்சு ஸ்டஃப் பண்றதுக்கான ரெசிபி. நம்ம சேனல்ல கொழக்கட்டை பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி இருக்கு. பட் இந்த பூரணத்தை பத்தின டீடைல் வீடியோ தான் நம்மகிட்ட இல்ல. அதனால இந்த புளியா சட்னிக்கு நம்ம வந்து பூரணம் வீடியோவை பார்க்க போறோம். As usual, நம்ம வீடியோ வந்து beginners கான வீடியோ. So இது beginners கான டிப்ஸ் வந்து நிறைய இருக்க போறது. சில ஸ்டெப்ஸ் நீங்க beginners ஆ இருந்தா தேவையில்ல. உங்களுக்கு அது புதுசா தெரியும். பட் beginnersக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நீங்க beginner in cooking ஆ இருந்தீங்க அப்படினா நான் சொல்ற டிப்ஸ் நான் சொல்ற மெஷர்மென்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. In the video, we have Krishna Jayanthi special Aval Payasam and try Panta, Romba Nalla Vandruka, Abdin Sulti Solinga, our feedback Romba motivating are the Naraye per Instagram la, Kerada and 100+ photos on the Instagram la, Romba happy Arka and my try Pani and a Ganapomboda, Ade Mari in the video useful Arkom Sultan and Akira. In the video, Navanda Oru Cup, Turimina Tenga Arthinruka. In the 1 cup measurement vech da meedi ella measurements maarum 1 cup appadina 250 ml thenga vandu na veetla thuruvindiruken store bought ah irundha indha alavukku irukadhu innum perfect ah irukum நம்ம வீட்ல தேங்காய் துருவும்போது என்னதான் நம்ம பண்ணாலும் யூனிஃபார்மா இருக்காது சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த தேங்காவை போட்டுட்டு தேங்காவை நம்ம வந்து மிக்ஸில பல்ஸ் மோட்ல ஒரு 6 வாட்டி திருப்பிட்டு வர போறோம் அந்த மாதிரி 6 வாட்டி நம்ம பல்ஸ்ல திருப்பும்போது நம்ம தேங்காயோட சைஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கும். நம்ம என்னதான் வீட்ல திருவினாலும் யூனிஃபார்மிட்டி கண்டிப்பா கையில வராது. அதனால இந்த ஸ்டெப்பை மறக்காம பண்ணுங்க. தேங்காய் வந்து எப்படி வந்து லாங் டர்ம்க்கு ஸ்டோர் பண்றது அப்படிங்கற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க 4 months வரைக்கும் தேங்காயை திருவி ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. இப்போ நான் வந்து விப்பர்ல திருப்பிட்டேன். நீங்க வந்து அரைச்சிராதீங்க. கண்டிப்பா பல்ஸ் மோட்ல தான் இருக்கணும். தேங்காய் டிஃபரன்சஸ பார்க்கலாம். இது வந்து பல்ஸ்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி இது பல்ஸ்ல அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது பட் நீங்க அரைச்சு பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஒண்ணுமே அதாவது அரைச்ச கோகனட் வந்து ஒண்ணுமே குட்டி குட்டியா ரொம்ப பெர்ஃபெக்ட் சைஸ்ல இருக்கும் இந்த ஸ்டெப்பை மறக்காம பண்ணுங்க சப்போஸ் நீங்க ஸ்டோர் bought கோகனட் வாங்குறீங்க அப்படினா அது again ஒவ்வொரு கோகனட்டோட கிரேட்டிங் சைஸ் வந்து மாறுறது நான் 2-3 இடத்துல வாங்கி இருக்கேன் சோ அத பொறுத்து மாத்திக்கோங்க நீங்க ஒரு வாட்டி கிரேட் பண்றதுனால உங்களுக்கு ஒண்ணு ஆயிட போறது இல்ல சோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி யூனிஃபார்மா முதல்ல உங்களோட கோகனட்டை மாத்திக்கோங்க இந்த மாதிரி டிஃபரன்சஸ் காமிக்கிறதே நம்ம நேவியம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாது சோ நீங்க விஷுவலா பார்த்து இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க நேர்ல பாக்கும்போது கண்டிப்பா இந்த டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹெவி பாட்டம் panல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஹெவி பாட்டம் pan அப்படினா வந்து உங்ககிட்ட ஹெவி பாட்டம் pan இருக்கா இல்லையா இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கறவங்க உங்க குக்கர் பேஸ் இருக்குலையா அதுதான் ஹெவி பாட்டம் panோட ஆக்சுவல் கணக்கு நான் என்கிட்ட ஒரு ஹெவி பாட்டம் pan இருக்கு இதுக்கு நீங்க அயன் கடாயலாம் யூஸ் பண்ணாதீங்க either stainless steel இண்டாலியம் அதுதான் பெஸ்ட் இல்லட்டி அலுமினியம் வந்தா அலுமினியம் பெஸ்ட் காஸ்ட் iron எந்த அளவுக்கு வர்க் ஆகும்ங்கிறது நான் டெஸ்ட் பண்ணதில்லை இப்போ இந்த தேங்காய்க்கு மேல நான் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போறேன் கடலை மாவுங்கிறது ஆப்ஷனல் கடலை மாவு வந்து beginnersக்கு மட்டும் தான் ஏன் இது வந்து beginnersக்கு மட்டும் தான் சொல்றேன்னா கடலை மாவு இருந்ததுனா உங்களுக்கு புடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பால் பாலா புடிக்கிறதுனா நான் இன்ஸ்டாகிராம்ல क्वेश्चन ரைஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து உங்களுக்கு பால் புடிக்கும்போது liquidலாம் வெளிய வந்துருது அவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இல்லன்னு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருந்தாங்க இந்த பால் பாலா புடிக்கிறதுல சோ அது வந்து ஒரு ஹோல்ட்காக இந்த கடலை மாவு நீங்க கடலை மாவு யூஸ் பண்ணா பெட்டர் உங்ககிட்ட இல்லனா அரிசி மாவு யூஸ் பண்ணுங்க பட் அரிசி மாவு நான் அவ்வளவு கிரேட்டா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏனா அது வந்து sweetness குறைச்சிடுது கடலை மாவு ஆட் பண்ணீங்க அப்படினா வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஒரு நட்டி ஃப்ளேவராவும் கொடுக்குது பொறுமையா தூவி இது நல்லா mix பண்ணி ஒரு கார்னர்ல வெச்சிருங்க இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் இது வந்து beginnersக்கான வீடியோ அப்படிங்கறதுனால நான் இந்த டிப்பை சொல்றேன் இந்த மாதிரி mix பண்ணிட்டு உங்க கண்ணுக்கு வந்து கடலை மாவோட கலர் கடலை மாவும் தேங்காவும் நல்லா mix ஆயிரணும் கடலை மாவு தனியாவே தெரிய கூடாது அதுதான் கணக்கு கடலை மாவு ரோஸ்ட் பண்ண வேணாமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நம்ம குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குக் ஆயிடும் இப்போ நம்ம கோகனட் அரைச்சிருக்கோம் இல்லையா அதுல இருந்து வந்த கோகனட் milk அந்த liquid portion வந்து இந்த பேசன் ஃப்ளாரோட mix பண்ணும்போது இந்த பேசன் ஃப்ளாரும் கோகனட்டும் நல்லா கம்பைன் ஆயிடும் அதனால உங்களுக்கு பேசன் ஃப்ளார் வந்து தனியா பவுடரா வெளிய நிக்கவே நிக்காது நீங்க worry பண்ணவே வேணாம் இது சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும் அதனால நான் சொல்றது இத mix பண்ணி ஒரு கார்னர்ல வெச்சிடலாம். இப்போ இந்த 1 கப் துருவின தேங்காய்க்கு நான் வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்துட்டிருக்கேன். 3/4 கப்ங்கிறது வந்து ஆப்டிமம் பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படினா அதாவது நான் வந்து அட் a டைம் 2 கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக் சாப்பிடுறாங்க அப்படிங்கறவங்க 1/2 கப் வரைக்கும் போங்க. பட் நான் ரெகுலரா ஒரே ஒரு மைசூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கறவங்க 3/4 கப்ல முதல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. So நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படி தான் சொல்றது எவ்ளோ வந்து என்னோட போலி வொர்க்ஷாப் அதெல்லாம் வந்து வெல்லம் சேக்கறோம் இல்லையா வெல்லம் சில்வர் ஸ்வீட் வொர்க்ஷாப் இதெல்லாம் நான் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குதுன்னா ரெண்டு கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக் கொடுத்தேனா அவங்களால சாப்பிட முடியும் அது சாப்பிறதா இருந்தா இவ்ளோ குவாண்டிட்டி சேருங்க உங்களுக்கு ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கறவங்க இவ்ளோ சேருங்க அப்படினு சொல்லிட்டு நான் பெஞ்ச்மார்க் கொடுக்கிறது அவங்க பெர்ஃபெக்ட்டா அது வெச்சு கனெக்ட் பண்ணுவாங்க சோ இப்போ இதல நம்ம வந்து தண்ணி சேக்க வேண்டியதான் இப்போ இந்த முக்கா கப் வெல்லத்துக்கு நான் வந்து முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் சேக்கறேன் வெல்லம் வந்து நனையணும் தான் கணக்கு சோ எனக்கு யூசுவலா இந்த முக்கா கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆகும் சோ உங்களுக்கு எவ்வளவு வெல்லம் நனையறதோ அவ்ளோ நீங்க சேர்த்துண்டா போறோம் உங்களோட வெல்லத்துல impurities இருக்கோ இல்லையோ இந்த process நீங்க பண்ணி தான் ஆகும் ஏனா பூரணத்துக்கு கொஞ்சம் liquid வேணும் mix பண்ணி குக் பண்றதுக்கு சோ அதுக்காக நீங்க இந்த process-ஐ பண்ணுங்க சோ இப்போ நம்ம வந்து gas ஆன் பண்ணிட்டு வெல்லத்தை கலச்சிடலாம் நம்ம அவல் பாயசத்துல பண்ண அதே steps தான் ஒரு முதல் கொதி வர வரைக்கும் நம்ம வெல்லத்தை குக் பண்றோம் புளியார் சேத்திக்கு புளியார் என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கார் இங்க வெக்கலான்னு பார்த்தா ரொம்ப சூடு வருது அவர்க்கே சூடு உருபானன்னு சொல்லிட்டு இந்த சைடுல வெச்சிட்டு இருக்கேன் சோ நிறைய பேர் எங்கடா புளியார் அப்படி தேடிட்டு இருக்கீங்க சோ அவங்களுக்காக இத சொல்றது புளியார் வந்து இன்னொரு சைடு அந்த கேமரால உட்கார்ந்து என்ன பார்த்துட்டே இருக்கார் ஒழுங்கா பண்றேனா இல்லையா அப்படினு நீங்க beginner-ஆ இருந்தீங்கன்னா உங்க gas வந்து low medium-ல வெச்சுக்கோங்க safer always உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும்னா மீடியம் फ्लेम வரைக்கும் போலாம் என்னோட குக்கிங்ல என்னைக்குமே ஹை फ्लेम கிடையாது only Chinese cooking மட்டும் தான் ஹை फ्लेम சோ அதனால என்னோட குக்கிங் வீடியோஸ்ல நீங்க வந்து ஹைங்கற வார்த்தையே பார்க்க முடியாது சோ இப்போ வந்து வெல்லம் கரஞ்சிட்டே இருக்கு லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த வெல்லத்தலாம் ஃபுல்லா அப்படியே அமுக்கி விட்டு கரஞ்சிட்டு இருக்கேன் இந்த வெல்லத்துல வந்து impurities கிடையாது எனக்கு actually பட் ஆனா அந்த process-காக நான் பண்றது 2 டேபிள்ஸ்பூன்ல பாருங்க எவ்வளவு வந்திருக்குங்க நிறைய தண்ணி தான் வரும் பட் அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போறணும் இல்லையா அதுக்காக நமக்கு இந்த process பண்றோம் சோ உங்களுக்கு வெல்லம் வந்து impurities இருக்கோ இல்லையோ இந்த process-ஐ கண்டிப்பா நீங்க பண்ணலாம் இல்லடி பச்சையா வெல்லம் சாப்பிட்டா நல்லா இருக்காது சோ முதல் கொதி வந்துருது இதுக்கு பதம்லாம் இருக்கவே கூடாது just ஒரே ஒரு கொதி gas-ஐ ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடுக்கியில இத தூக்கி இப்படி வெச்சிட்டு இந்த கடலை மாவு தேங்காய் இது ரெண்டும் mix பண்ணிருக்கோம் இல்லையா சோ இதுல நம்ம டைரக்ட்டா ஃபில்டர் பண்ண போறோம் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இத ஃபர்ஸ்ட் gas ஆன் பண்றதுக்கு முன்னாடி mix பண்ணிக்கிறோம் எடுத்த உடனே gas ஆன் பண்ணிடாதீங்க first mix பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க அப்ப ஸ்வீட் அப்பதான் யூனிஃபார்மா வரும் சோ இப்போ வந்து இதுல ஒரு சிட்டிகை salt சேர்த்துக்க போறோம் salt சேக்கும்போது sweetness கொஞ்சம் increase ஆகும் சோ இவ்வளவுதான் salt ஒரு சிட்டிகை salt இந்த வெல்லத்துக்குள்ள அந்த வாட்டரை சேர்த்துட்டு இத நம்ம நல்லா mix பண்ணலாம் முதல்ல எடுத்த உடனே ஏலக்காய் போட்றாதீங்க ஏலக்காய் வந்து ஓவரா குக் பண்ணேன்னா அது ஒரு மாதிரி different flavor வரும் சோ first இத குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் போடுவோம் என்னோட variety of வெல்லம் நான் அவல் பாயசம் வீடியோல சொன்ன மாதிரி பெருசா கலர் கொடுக்காது சோ கலர் வந்து எல்லாருக்கும் மாறும் என்னோட கலரை வெச்சு நீங்க வந்து எடக்கூடாதுங்க சோ நல்லா mix பண்ணியாச்சு mix பண்ணிட்டு gas-ஐ low flame-ல வைக்க போறோம் heat levels அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே heavy bottom pan அப்படினா low medium வரைக்கும் போலாம் அவ்ளோ heavy bottom இல்ல அப்படினு நினைக்கிறவங்க low flame-ல வெச்சுக்கோங்க but low medium மேல யாருமே cross பண்ணாதீங்க slow cooking always best cooking பாத்தீங்கன்னா முன்னாடி கூட கொஞ்சம் லைட்டா எனக்கு லூசனா பாயிண்ட் வருது இங்க பாத்தீங்கன்னா கொதிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு சோ இது இந்த process-ல பாத்தீங்கன்னா முதல்ல லூஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் டைட் ஆகும் இந்த full பாத்தீங்கன்னா அப்படியே லூஸ் ஆயிட்டே வருது பாருங்க முன்னாடி இருந்ததோட இன்னும் லூஸ் ஆயிட்டே வருது பட் இது உடனேவே கெட்டி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல சோ இதுதான் கரெக்ட்டான வே ஆஃப் குக்கிங் எடுத்த உடனே கெட்டி ஆக கூடாது லூஸ் ஆயிட்டு அதுக்கு அப்புறமா டைட் ஆகணும் சோ இந்த குக்கிங் டைம்ல உங்களோட கடலை மாவு ஆட்டோமேட்டிக்கா அதோட rawness எல்லாம் போயிடும் இதுக்கு நான் வந்து fixed cooking time சொல்லவே முடியாது ஏனா ஒவ்வொரு வெல்லம் ஒவ்வொரு variety நான் வாங்குற வெல்லமும் நீங்க வாங்குற வெல்லமும் கண்டிப்பா சேம் கிடையாது அதனால cooking time மாறும் சோ cooking time படி போகாம நம்ம பதத்தை வெச்சு செக் பண்ணுவோம் சோ நம்ம வந்து எப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு செக் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல லூசா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் கெட்டி இண்டே அந்த liquid உங்க கண்ணுக்கு தெரியாது பாருங்க சோ இதுதான் வந்து actual correct progress உங்களோட பூரணத்துக்கு first indication test பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கண்ணல வந்து தண்ணி தலதலான முன்னாடி கொயிச்சிருது இல்லையா அதெல்லாம் தெரிய கூடாது சோ இப்போ என்ன பண்ணோம் அப்படினா சோ இப்போ இது பதம் டெஸ்ட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு ஏனா என்னோட கண்ணுக்கு இங்க கெட்டியான மாதிரி இருக்கு சோ இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு கப்ல தண்ணி வெச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி பக்கத்துல எங்கயா வெச்சுக்கோங்க வெச்சிட்டு ஒரு teaspoon ஒரு அரை teaspoon எடுத்துக்கோங்க அந்த teaspoonல கொஞ்சமா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கை சூடு பொரிக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உடனேவே எடுத்து பண்ண முடியாது சோ maximum ஒரு 1.5 minutes நீங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க இந்த வெயிட்டிங் டைம்ல கண்டிப்பா நீங்க வந்து அப்பப்போ இத கலரி விட்டுட்டே இருங்க Gas off பண்ணாதீங்க உங்களுக்கு இது ஷூரா வந்திருதுன்னு தெரிஞ்சாலும் gas off பண்ணாதீங்க ஏன்னா நீங்க gas off பண்ணிட்டீங்க அப்படினா இது dry ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ಜಾಸ್ತಿ அந்த ஹீட்ட கொடுத்துட்டே இருங்க ஆனா லோவஸ்ட் ஹீட்ல கொடுத்துட்டே இருங்க சோ இப்போ வந்து இது என் கை பொறுக்குற சூடு வந்திருது இப்போ நான் என்ன பண்றேன் தண்ணி இருக்குலையா தண்ணில என் விரல்ல just சும்மா தோச்சிக்கிறேன் தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு moisturizing cream மாதிரி நினைச்சுக்கலாமே அந்த மாதிரி யூஸ் ஆகும் சோ இந்த மாதிரி வெச்சிட்டு நீங்க first ஒரு ball பண்ண ஆரம்பிங்க இனிஷியலா பண்ணும்போது உங்களுக்கு ball வந்து ஒழுங்கா வராது ஏனா இது இன்னும் ஹாட்டா இருக்கு உங்க கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஷின் இருக்கும் அது பரவாயில்லை பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க கை வந்து க்ளீனா இருக்கணும் அதாவது சூடு ஆற ஆற கை க்ளீனா இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஒரு சின்ன portion எடுத்து அத first நம்ம ஃபாஸ்டா கூல் டவுன் பண்றோம் கூல் டவுன் பண்ணிட்டு ஒழுங்கா வரதா இல்லையாங்கறதை டெஸ்ட் பண்றோம் இப்போ மொத்தமா நீங்க வெயிட் பண்ணி கூல் டவுன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 40-30 minutes ஆகும் சோ உங்களால டெஸ்ட் பண்ணவே முடியாது சோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம கூல் பண்றோம் இப்போ இந்த கையை நான் போய் திருப்பி வாஷ் பண்ணிட்டு என் கையை வந்து க்ளீனா வச்சிட்டு திருப்பி என் கையில ஒட்டறதா அப்படிங்கறதை டெஸ்ட் பண்ண போறேன் So, கையை க்ளீன் பண்ணியாச்சு நடுவுல நடுவுல இது ஒரு வாட்டி கலரி விட்டுக்கறேன் so that இது இன்னும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்போ கை வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து பால் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்கன்னா முன்னாடிக்கு இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல சோ இப்போ வந்து நம்ம கொழக்கட்ட பெர்ஃபெக்ட்டான பதம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடின் இருக்கு அது இன்னும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் சோ இதுதான் கொழக்கட்டையோட பெர்ஃபெக்ட்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணோம் First, we add the yelaka powder. So, yelaka powder 1 cup தேங்காய்க்கு 1/2 teaspoon ideal. But உங்களுக்கு வேணும்னா maximum 1 teaspoon வரைக்கும் போய்க்கோங்க. இது நான் உங்க choice படி விட்டுறேன். But yelaka powder ரொம்ப போட்டீங்கன்னா கண்டிப்பா இது கசக்க தான் செய்யும். இது வந்து நம்ம mix பண்ணிடலாம். Mix பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படினா இது totally optional camphor edible camphor கற்பூரம் edible கற்பூரம் ரொம்ப சின்ன பீஸ் இவ்ளோ பெருசலாம் இல்ல நான் அவல் பாய்ஸ்ல சொன்ன அதேனா இவ்ளோ பெருசலாம் இல்ல just ஒரு சின்ன பீஸ் அந்த ஃப்ளேவருக்கு இவ்ளோ தான் நான் போடுறேன் உங்க கண்ணுக்கே தெரியும் ஒரு சிட்டிக கூட கிட சிட்டில பாதி சிட்டிக அவ்வளவுதான் அத போட்டு mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நெய் 1 டீஸ்பூன் நெய் 1 கப் தேங்காய்க்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டு இத நல்லா mix பண்ணிடலாம் உருக்கின நெய் 1 டீஸ்பூன் நெய் அதுக்கு மேல வேண்டாம் அது ரொம்ப லிக்விட் ஆயிடுது சோ maximum 1 டீஸ்பூன் minimum maybe 1/4 டீஸ்பூன் நீங்க டயட்ல இருந்தீங்கன்னா ஸ்வீட் நாயாச்சு நமக்கு எதுக்கு டயட் ஆனால 1 டீஸ்பூன் நெய் இப்படி விட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு உடனேவே ஒரு பவுல்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் கண்டிப்பா இந்த பாத்திரத்திலே நீங்க இந்த panலயே நீங்க விட்டீங்கன்னா அலண்டு போய்ட்டு பொரி பொரியா பொரி கோர்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஒண்ணா இருக்குலையா ஒண்ணா இருக்காது கோர்ஸ் ஆயிடும் சோ கண்டிப்பா இத இன்னொரு panக்கு மாத்திடுங்க இந்த panல வெச்சீங்கன்னா பண்ண எஃபோர்ட் எல்லாம் வந்து வீணா போய்டும் ஒரு dry spoon எடுத்துக்கோங்க ஒரு dry spoon எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ நான் எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படினா of course புளியாச்சோத்தை இன்னைக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்றோம் யூசுவலா முன்னாடி நாள்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் பட் சில பேர் வீட்ல பண்றாங்க சோ அந்த மாதிரி கேसेसல நம்ம வந்து பேசன் ஃப்ளோர் போட்டதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 வீக் தான் பட் டேஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் கேச்சு லைட்டா கசக்க ஆரம்பிக்கும் நீங்க சப்போஸ் பேசன் ஃப்ளோர் போடல அப்படினா 1 வீக் வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது இது நீங்க வந்து வெல்ல வைக்கறதா இல்லையாங்கிறது நீங்க எந்த அளவுக்கு இத ப்ராப்பரா மாய்ஸ்சர் இல்லாம குக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு சோ என்னோட சஜஷன் as a beginner என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கே யூட்டிலைஸ் பண்ணுங்க இது பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஃபாஸ்டா முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல இத ஸ்டோர் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணலாம் நான் வந்து maximum 2 டேஸ் வரைக்கும் கடலைமாவு வச்சு நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல நான் ஸ்டோர் பண்ணதில்ல பட் எங்க அம்மா வந்து வெறும் கடலைமாவு இல்லாம 1 வீக் வரைக்கும்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கா பட் அத நான் டெஸ்ட் பண்ணதில்ல சோ இது கூல் டவுன் ஐட்ட நான் வந்து பூர்ண வந்து பண்ணி காமிக்கிறேன் சோ இது நல்ல சூடா இருக்கு இப்ப பண்ண முடியாது இப்போ வந்து பூர்ணம் வந்து குடிக்குற அளவுக்கு சூடு வந்து ஆறிடுது நல்லா வார்ம் ஆயிடுது நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயும் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்ல பட் கொஞ்சம் கையில வந்து குடிக்குற அளவுக்கு வார்ம் தர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து பூர்ணத்தை வந்து குட்டி குட்டி பால்ஸா பண்ண போறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெய் தடவிக்கணும் சோ ஒவ்வொரு வாட்டி நெய் தடவிக்குவானா பட் நமக்கு வந்து எப்பலாம் தேவைப்படுறதோ அப்ப நெய் தடவிக்கணும் யூனிஃபார்மா நீங்க பூரணம் பொடிக்கணும் அப்படினா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்கூப் எடுத்துக்கோங்க இதுல வந்து மெஷர்மென்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் ஃப்ரூட் ஸ்கூப் இல்லடி உங்களுக்கு மெஷரிங் ஸ்பூன்ஸ் நிறைய இருக்குலையா இப்போ இந்த மாதிரி ஏதாவது மெஷரிங் ஸ்கூப் எடுத்து நீங்க யூனிஃபார்மா பண்ணலாம் சோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் நான் சொல்றேன் சோ யூனிஃபார்மிட்டி வேணும்ங்கறவங்க ஸ்பூன்ல மெஷர் பண்ணி பால் பண்ணுங்க பட் எவ்வளவுக்கு ரொம்ப ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அவ்வளவுக்கு குட்டி குட்டியா தான் வரும் சோ அதெல்லாம் நீங்க டைம் கால்குலேட் பண்ணி உங்க சைஸ் கால்குலேட் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி பண்றது அப்படினா ஒரு விரல் இந்த மாதிரி எடுத்து கையை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி தடவிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி பால் பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் நம்ம எடுக்கிற ஃபிங்கர்ஸ்ல கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் அது கணக்கு கிடையாது உங்களோட பாம்ல வந்து கொஞ்சம் கூட ஸ்டிக்கினஸ் இருக்க கூடாது இதுதான் கணக்கு பாம் பாருங்க எவ்வளவு க்ளீனா இருக்கு பாருங்க இதுதான் வந்து கணக்கு So, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க finger tipsல ரோல் பண்ணுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்டிக்கியா தான் இருக்கும் finger tipsல நீங்க இப்படி எடுத்துட்டு palmல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ரோல் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டிக்கியாவே இருக்காது நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணிக்கோங்க பாருங்க இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குனா இது எதுவும் உடையாது எதுவுமே ஆகாது நீங்க வந்து சப்போஸ் புளியாச்சேர்த்திக்கு முன்னாடி இத ட்ரைல் பண்ணி பார்க்க போறேங்கறவங்க நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடலைமாவு ஸ்மெல் ராவாவே இருக்காது ஏனா கடலைமாவு ஆல்ரெடி குக் ஆயிருக்கும் சோ இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு எனக்கு கண்டிப்பா டவுட் வரும்னு எனக்கு தெரியும் ஏனா கடலைமாவு போட்டு எத்தனை பேர் இது ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால உங்களுக்கு மனசுல வந்து அந்த ஒரு டவுட் இருக்கும் சோ நான் அதை கிளாரிஃபை பண்றேன் கண்டிப்பா கடலைமாவு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரானஸ் வராது இப்போ இந்த மாதிரி நெய் போட்டு பூரணத்தை நம்ம வந்து ரோல் பண்றோம் இல்லையா அது வந்து ஆஃப் கோர்ஸ் கையில ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அது ஒரு பாயிண்ட் பட் முக்கியமான பாயிண்ட் ஏன் இந்த மாதிரி ரோல் பண்றோம் அப்படினா நம்ம பூரணத்தோட அவுட்டர் கவர்ல கீ வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி ட்ரைனஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த ரீசன்காக தான் இந்த மாதிரி கீயை போட்டு நீங்க ரோல் பண்ணணும் சோ இந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க நிறைய பேர் வந்து இவ்ளோ கீ போடணுமா அவ்ளோ கீ போடணுமா அப்படிலாம் கேட்பாங்க இன்ஃபேக்ட் நான் அவ்ளோ கீ இந்த என்டையர் ரெசிபியில பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 1.25 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் தான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது அதனால கீலாம் ரொம்ப கிடையாது இந்த ரெசிபிக்கு சோ அதனால இந்த ஸ்டெப்பை மறக்காம பண்ணுங்க ட்ரைனஸ்ல இருந்து கண்டிப்பா சேஃப்கார்ட் பண்ணும் சோ இதுதான் வந்து இத நான் கொஞ்சம் பெருசா பிடிக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு யூனிஃபார்ம் சைஸ்ல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் வெச்சு ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மென்ட் வெச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் சோ நம்மளோட பூரணம் ரெடி இதோட மேல் மாவு இருக்கு இல்லையா மேல் மாவு வந்து இடியாப்பம் மாவுலயும் பண்ணலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து மாவு அரைச்சும் பண்ணலாம் இது ரெண்டுத்தோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதை பாருங்க அது தவிர நீங்க கொழக்கட்டையில ஜெனரலா பண்ற எல்லா மிஸ்டேக்ஸும் நான் வந்து ஒரு டீடைல்டா கன்சால்டேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்திருக்கேன் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க உங்களோட எல்லா இஷ்யூஸும் அதுல சால்வ் ஆயிடும் அந்த வீடியோ பெருசா ரன் ஆகல அது ஏன்னு எனக்கு தெரியல பட் அதை பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆஃப் கோர்ஸ் அந்த மாதிரி வீடியோலாம் வந்து என்டர்டெய்னிங்கா எடுத்தா ஃபோக்கஸ் போயிடுங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி எடுத்து போடுறேன் அதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல போடுவேன் இந்த பூரணத்தை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களோட மோட்டிவேஷன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா எனக்கு போட்டோ வந்து அனுப்புங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் அதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் see you soon